மத்திய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு எதிரான தீர்மானத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் இன்று முன்மொழிந்தார். சட்டப்பேரவை இன்று கூடியதும் மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிரான தீர்மானத்தை முன்மொழிந்து பேசினார். மாநில அரசின் உரிமைகளுக்கு எதிராக இந்த சட்டம் அமைந்துள்ளதாகவும் இந்த சட்டங்களால் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு எதிராக இந்த சட்டங்கள் உள்ளதால் அதனை ரத்து செய்யக்கோரும் தீர்மானத்தை உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமனதாக ஆதரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். திராவிட முன்னேற்ற ஆட்சி அமைந்தவுடன் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வருவோம், விவசாயிகளுக்காக போராடுகிற விவசாயிகளை மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த மூன்று வேளாண் சட்டங்களை உடனடியாக மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்ற தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வருவோம் என்று தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறோம். எனவே அளித்த உறுதிமொழிகளைத்தான் தொடர்ந்து படிப்படியாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். எனவே இதற்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வற்புறுத்தி உரிமையோடு கேட்கிறேன். இந்த தீர்மானத்தில் கலந்து கொண்டு பேசிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஓ பன்னீர்செல்வம் இந்த சட்டத்தில் சாதக பாதக அம்சங்கள் இருப்பதாகவும் முதலமைச்சர் பாதகங்களை மட்டும் சுட்டிக்காட்டி இந்த தீர்மானம் கொண்டு வந்திருப்பது சரியானதாக இருக்காது என்றும் அஇஅதிமுக எப்பொழுதுமே விவசாயிகளின் நலனை காக்க தவறியதில்லை என்றும் எனவே பாதகங்களை மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று முடிந்தால் முதலமைச்சர் தில்லி சென்று பிரதமரிடம் கலந்தாலோசிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இதுகுறித்து வழக்கு ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் இருக்கும்போது சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வந்திருப்பது சரியானதாக இருக்குமா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய அவை முன்னவர் துரைமுருகன் தீர்மானம் கொண்டு வருவதால் அது எந்த வகையிலும் பாதிக்காது என்றார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். முன்னதாக இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பிஜேபி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். மதிமுக உறுப்பினர் சதன் திருமலைக்குமார், வாழ்வுரிமை கட்சி உறுப்பினர் வேல்முருகன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் சி ராமச்சந்திரன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் நாகை மாலி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுப்பினர் சிந்தனை செல்வன், பாமக கட்சித் தலைவர் ஜி கே மணி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் செல்வ பெருந்தகை, அஇஅதிமுக உறுப்பினர் கே பி அன்பழகன் உள்ளிட்டோர் இந்த தீர்மானத்தில் கலந்து கொண்டு பேசினர். பின்னர் முதலமைச்சர் கொண்டு வந்த மூன்று வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்ற தீர்மானம் ஒருமனதாக அவையில் நிறைவேறியது. பின்னர் வேளாண்மை உழவர் நலத்துறை, கால்நடை பராமரிப்பு, மீன்வளம் மற்றும் மீனவர் நலன் மற்றும் பால்வளம் ஆகிய துறைகளின் மானிய கோரிக்கைகளை அமைச்சர்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம், அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன், சாமு நாசர் ஆகியோர் அவையில் முன்வைத்தனர். விவாதத்திற்கு பிறகு மானிய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டன.